மார்கழி திங்கள் 28 நாள் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை 28 பாடல். அதை கண்டு அதன் பொருளை காண்போம். கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ, குறையொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம். அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அழைத்தனவும் சீரி அருளாதே, இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். அதாவது எந்த அளவுக்கு தம்மை தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு இந்த கன்னிப்பெண்கள் தாழ்த்துகிறார்கள். அதுபோல தன்னை தாழ்த்துவது மட்டுமல்லாமல் எந்த அளவுக்கு இறைவன் எளிவந்த தன்மையனாக, ஒரு அத சௌலப்பியம் என்று சொல்லக்கூடிய தன்மையனாக அவன் இருக்கிறான் என்பதையும் இங்கே சொல்லுகிறார்கள். ஆக ஆயர் குலத்தில் அவன் வந்ததினாலே பெருமை ஆயர் குலத்துக்கே தவிர அவனுக்கு இல்லையா? அது என்ன அழகாக சொல்கிறாங்க பாருங்க. கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். திருமாலே நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? கரவைகள் என்றால் பசுக்கள். இந்த பசுக்களின் பின்னாலேயே சென்று நாங்கள் காணம் சேர்ந்து உண்போம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த காட்டிலே நாங்கள் கட்டுச்சோறுகளை அவிழ்த்து உண்போம். காணம் என்பது இங்கே கட்டுச்சோறு, அதாவது பல்வகை தயிர்ச்சோறு, அடுத்து பார்ச்சோறு, அடுத்து வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா பல்வகை சாதங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் கட்டுச்சோறுன்னு சொல்கிறது. ஏன்னா பசுக்களை மேய்ச்செல்கின்ற இடத்துல வீட்டிலே நாம் சாப்பிடுவதை காட்டிலும் அந்த காட்டில் போய் சாப்பிடுகிற உணவு இருக்குது, அதனுடைய ருசியே அலாதியாக இருக்கும். அதை வாழ்க்கையில் அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இப்போ இருக்கு குழந்தைகளுக்கு காடுன்னு தெரிய மாட்டேங்குது, மாடுகளை ஓட்டிகிட்டு போகிறதும் தெரிய மாட்டேங்குது. அப்படி காட்டில் பசுக்களை மேய விட்டுட்டு அந்த மத்தியான நேரத்தில் அந்த கட்டுச்சோறை அவிழ்த்து சாப்பிடுகிறதெல்லாம் இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் பெரியவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். ஏனென்றால் அந்த சுவையே அலாதியா. அப்படி காணம் என்ன செய்வோம்? காணம்னா இங்கே கட்டுச்சோறை அவிழ்த்து சேர்ந்து உண்போம். ஆக ஆயர் குலத்தில் இருக்கின்ற அத்தனை பேர் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல உண்போம். அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து, ஆஹா அடாடாடா என்ன அருமை பாருக்கியா. அது ஆயர் குலம் என்று சொல்லும் பொழுது அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம்னு சொல்கிறார். எங்களுக்கு அப்படின்னா என்ன பொருள்? அறிவே இல்லாதவங்கன்னு அர்த்தம். உன்னை தவிர வேறு அறிவு எங்களுக்கு இல்லை. ஆக அறிவானும் நீ, அறிவிப்பானும் நீ, ஆக எல்லாமும் நீ. ஆக அறிவொன்றுமில்லாத ஆய்ச்சியர் அப்படின்னு சொன்னால் என்ன பொருள்? ஆயர்குலம்னா உன்னை தவிர மற்றொரு அறிவு இல்லை என்று இருக்கக்கூடிய ஆயர்குலத்திலே இருக்கின்ற நாங்கள் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். நீ எங்கள் குலத்திலே வந்து பிறந்து வளர்வதற்குரிய புண்ணியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். குறையொன்றும் இல்லாத கோவிந்தா. ஆக எந்த விதமான குறைவுமில்லாத கோவிந்தா, ஆக உயிர்களை காப்பவனே. ஆகையினாலே உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உங்களுக்கு நாங்களெல்லாம் யாரு? அந்நியர்கள் அல்ல, உறவினர்கள். ஆகையினாலே இங்கு ஒழியாது அறியாத பிள்ளைகளும், நாங்கள் ஒன்றும் தெரியாத பிள்ளைகள் தான், சிறுமியர்கள் தான். என்றாலும் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும், அதாவது எங்களுக்கு வந்து அவ்வளவு அறிவு இருக்கிறது என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் உன்னுடைய பெயர்களை நாங்கள் சொல்லி அழைக்கின்றோம். எதனாலே? அன்பினாலே அழைக்கின்றோம். சிறு பெயர் அழைத்தனவும் என்றால் உன்னுடைய பெயர்களை சொல்லி, மாத்தவ, யாத்தவ, வாசவ, கேசவ, மாயா, ஆயா, மதுசூதா, கோவிந்தா என்று உன்னுடைய திருப்பெயர்களை சொல்லி நாங்கள் அழைக்கின்றோம். சீரி அருளாதே, என்னடா நம்முடைய பெயரை சொல்லுகிறானே என்று சொல்லி எங்கள் மேல் கோபப்பட்டு விடாதே. இறைவா நீ எப்படிப்பட்டவன்,
எளிவந்தவனாக எங்களோடு இருக்காய், அதாவது அவ்வளவு சௌலபியனாக இருக்கிறாய், ஆனாலும் நீ உயர்ந்த பொருள், இறைவனாக விளங்குபவன், நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். உன்னை புகழ்ந்து பாடுவதற்குரிய அந்த பறைக்கருவியை எங்களுக்கு தந்துருள மாட்டாயா? நீ தந்துருள்வாய் என்று சொல்லி முடிக்கின்றார்.